எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மெய்கீர்த்தி. ஓகேங்களா, இரண்டாம் ராசராச சோழன். ஸோ அவருடைய மெய்கீர்த்தியை பற்றினா இப்போ வந்து பார்க்க போகிறோம். என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீர்த்தி கீர்த்தி சுரேஷ்க்கு வந்து சோளம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா, சோளம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாளைக்கு ரெண்டு சோளம் சாப்பிடுவாள். ஓகேங்களா, அப்போ ரெண்டு சோளங்கிறது இரண்டாம் ராஜராஜ சோழன், கீர்த்தி சுரேஷுங்கிறது மெய்கீர்த்தி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறத பாருங்கள். அரசர்கள் தங்கள் வரலாறும் பெருமையும் காலம் கடந்தும் நிலைக்க விரும்பினார்கள். அழியாத வகையில் அதனை கல்லில் செதுக்கினார்கள். சங்க இலக்கியமான பதிற்றுப்பத்து பாடல்களின் இறுதியில் உள்ள பதிகங்கள் இதற்கு முன்னோடி. ஸோ அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதிற்றுப்பத்து அதில் பதின்னு வருது, இங்கே பதின்னு ஆரம்பிக்குது. ஓகேங்களா, ரெண்டுமே பதி பதின்னு தான் ஆரம்பிக்குது. அப்போ பதிற்றுப்பத்து பதிகங்கள் தான் இதுக்கு வந்து முன்னோடி. பல்லவர்கள் கல்வெட்டுகளிலும் பாண்டியர்கள் செப்பேடுகளிலும் முளைவிட்ட வழக்கம் சோழர் காலத்தில் மெய்கீர்த்தி என பெயர்பட்டது. ஸோ கீர்த்திக்கு சோளம் பிடிக்கும். அப்போ சோழர் காலத்தில் தான் மெய்கீர்த்தி என பெயர்பட்டது. அதில் வந்து பல்லவர் காலத்தில் பார்த்திங்கன்னா கல்வெட்டுகளிலும், இப்போ பல்லில் பார்த்திங்கன்னா ஒரு வகை பல் இருக்குது, வெட்டு பல்னு இருக்குது. அப்போ நம்ம கல்வெட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பல்லவர் காலத்தில் கல்வெட்டுகளிலும், பாண்டியர் காலத்தில் செப்பேடுகள். ஓகேங்களா, ஸோ பாண்டியன் வந்து பேசுவார், செப்புவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நூல்வெளிக்கு ஃபஸ்ட்டு போயிடலாம். இந்த நூல்வெளியை பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். கீர்த்தி சுரேஷ் தான் ஷார்ட்கட்டு. ஸோ கீர்த்தி சுரேஷ்க்கு வந்து கேசரி வந்து ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சர்க்கரை இருக்கு இல்லையா, சர்க்கரையும் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாளைக்கு ரெண்டு சோளம் வந்து சாப்பிடுவாள். ப்ளஸ்ஸு 916 தங்கம்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அவளுக்கு வயசு வந்து 33. ஸோ இதான் வந்து இந்த நூல்வழியோடைய ஷார்ட்கட்டு. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கீர்த்தி சுரேஷ்க்கு கேசரி பிடிக்கும் அப்படின்னு கோப்பர கேசரி, சக்கரை பிடிக்குன்னு சொன்னேன் திரிபுவன சக்கரவர்த்தி, இந்த சக்கரை தான் சக்கரவர்த்தி என்ற பட்டங்கள் கொண்ட இரண்டாம் ராசராச சோழன். ஓகேங்களா, அப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு சோளம் சாப்பிடுவா கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ இரண்டாம் ராசராச சோழன் அது மெய்கீர்த்தியின் ஒரு பகுதி தான் நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. இதில் இம்மெய்கீர்த்தி பகுதியின் இலக்கிய நயம் நாட்டின் வளத்தையும் ஆட்சி சிறப்பையும் ஒரு சேர உணர்த்துவதாக உள்ளது. ஓகேங்களா, இலக்கிய நயம் நாட்டின் வளத்தையும் ஆட்சி சிறப்பையும் ஒரு சேர உணர்த்துவதாக உள்ளது. இவருடைய மெய்கீர்த்திகள் மொத்தம் இரண்டு இருக்குது. ஓகேங்களா, அதில் ஒன்று வந்து 91 வரிகளை உடையது. ஓகேங்களா, அதில் 16 33 வரையிலான வரிகள் தான் நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளது. இப்பாடப்பகுதிக்கான மூலம் தமிழ் இணைய கல்விக்கழகத்திலிருந்து பெறப்பட்டது. ஸோ மொத்தம் 91 வரிகள் உடையதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 916 தங்கம்னா கீர்த்தி சுரேஷுக்கு பிடிக்கும். இதில் முதல்ல இருக்கிற 91 எடுத்துக்கோங்க. ரெண்டு மெய்கீர்த்தியில் ஒன்று வந்து 91 வரிகளை உடையது, அதான் அந்த 91. திருப்பி இந்த 16 லாஸ்ட் ரெண்டு டிஜிட் எடுத்துக்கோங்க, 16. ஓகேங்களா, அந்த 16 33 வயசு சொல்லியிருந்தீங்க, 33 வயசு வந்து கீர்த்தி சுரேஷ்க்கு. இப்போ 16 33 வரையிலான வரிகள் தான் நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதான் ஷார்ட்கட்டு. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. முதலாம் ராசராசன் காலந்தொட்டு மெய்கீர்த்திகள் கல்வெட்டில் வடிக்கப்பட்டுள்ளன. ஸோ எப்போலேருந்துன்னு கேட்பாங்க, முதலாம் ராசராசன் காலத்திலேருந்து இருக்குது. மெய்கீர்த்திகளே கல்வெட்டின் முதல் பகுதியில் மன்னரை பற்றி புகழ்ந்து இலக்கிய நயப்பட எழுதப்படும் வரிகள். ஸோ அந்த மெய்கீர்த்தியில் என்ன இருக்கும், மன்னரை பற்றி புகழ்ந்து நயம்பட எழுதியிருப்பாங்க. இவை புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. யாரால் பொறிக்கப்படுதுன்னு அப்படின்னு கேட்பாங்க, கல் தச்சர்கள். ஓகேங்களா, யார் எழுதுவாங்க, புலவர்கள் வந்து எழுதுவாங்க. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் ஷார்ட்கட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாடலினுடைய பொருள் பாருங்கள். இதில் இந்திரன் முதலாக திசைப்பாலகர் 8 பேர், திசைப்பாளர் 8 எத்தனை பேர்னு கேட்பாங்க, 8 பேர். ஓகேங்களா, திசை எத்தனை இருக்குது,
எட்டு திசை இருக்குது, ஓகேங்களா? அப்போ திசைப்பாலகர் எட்டு பேர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓருருவும் பெற்றது போல் ஆட்சி செலுத்தினான் சோழன். இங்கே இரண்டாம் ராஜராஜ சோழனை பற்றி தான் சொல்கிறாங்க. அவன் எப்படி ஆட்சி செஞ்சான் அதை பற்றி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவன் நாட்டில் யானைகள் மட்டுமே பிணிக்கப்படுவன, யானைகள் மட்டும்தான் பிணிக்கப்படும், மக்கள் பிணிக்கப்படுவதில்லை. சிலம்புகள் மட்டும்தான் என்ன பண்ணும், புலம்பும். அந்த காலில் போடுகிற சிலம்புகள் மட்டும்தான் புலம்பும், மக்கள் புலம்புவதில்லை. ஓடைகள் மட்டுமே கலக்கமடைகின்றன, மக்கள் கலக்கமடைவதில்லை. புனல், புனல்னால் நீர், நீர் மட்டுமே அடைக்கப்படுகிறது, மக்கள் அடைக்கப்படுவதில்லை, ஓகேங்களா? நாட்டினுடைய சிறப்பு பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க, எப்படி இந்த மன்னன் ஆட்சி பண்ணுறான் அப்படின்ட்டு. மாங்காய்கள் மட்டுமே வடுபடுகின்றன, மக்கள் வடுபடுவதில்லை. மலர்கள் மட்டுமே பறிக்கப்படுகின்றன, மக்கள் உரிமைகள் பறிக்கப்படுவதில்லை. காடுகள் மட்டுமே கொடியவனவாய், அதாவது கொடிய காடில் தான் கொடி இருக்கும், ஓகேங்களா? கொடி உடையவனாக உள்ளன, மக்கள் கொடியவராய் இல்லை, ஓகேங்களா? வண்டுகள் மட்டுமே கல், அதாவது தேன், கல்னா தேன் அப்படின்னு சொல்கிறாங்க, தேன் உண்ணுகின்றன, மக்கள் கல் உண்ணுவதில்லை. மலை மூங்கில் மட்டுமே உள்ளீடின்றி வெறுமையாக இருக்கும். இப்போ மூங்கில் வேட்டைன்னா வச்சுங்களேன், உள்ள காலியாக இருக்கும். அதுமாரி மூங்கில் மட்டும்தான் காலியாக இருக்குது, மக்களிடையே வெறுமைங்கிறது இல்லை. வயலில் நெற்கதிர்கள் மட்டுமே போராக எழுகின்றன, வேறு போர் இல்லை. இங்கே எந்த போருமே சண்டை எதுவுமே இல்லை, வைக்கோல் போர் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீண்ட மலைகளே இருள் சூழ்ந்திருக்கின்றன, நாட்டில் வறுமை இருள் கிடையவே கிடையாது, மலையில் மட்டும்தான் இருள் இருக்குது. இளமான்களின் கண்களே மருள்கின்றன, மக்கள் கண்களில் மருட்சி இல்லை. குளத்து மீன்களே, இந்த மீன் தான் என்ன பண்ணும், நீரில் வந்து பிறண்டு என்ன பண்ணும், பிறழ்ந்து விழும், மக்கள் நிலை பிறழ்வதில்லை. செவிலி தாயாரே சினம் காட்டுவாங்க, வேறு சினம் என்ன அதை யாரும் காட்டுறதில்லை. புலவர் பாட்டில் மட்டுமே பொருள் வந்து பொதிந்திருக்கும், நிறையா பொருள் பொதிந்திருக்கும், யார் பொருளையும் மறப்பதில்லை, ஓகேங்களா? இசைப்பாணரே தெருவில் கூடி ஆடி பாடுவர், தேவையற்று வேறு யாரும் அவ்வாறு செய்வதில்லை. ராசராசன் காக்கும் திருநாட்டின் இயல்பு இது அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் நெறிகளோடு நின்று காவல் காக்கின்றான், தந்தை இல்லாதவருக்கு தந்தையாக இருக்கிறான், தாய் இல்லாதவருக்கு தாயாக இருக்கிறான், மகன் இல்லாதவருக்கு மகனாக இருக்கின்றான், உலகில் உயிர்களுக்கு எல்லாம் உயிராக இருக்கின்றான். விழிப்பெற்ற பயனாகவும் மெய்ப்பெற்ற அருளாகவும், விழிப்பெற்ற பயனாகவும் மெய்ப்பெற்ற அருளாகவும், மொழிப்பெற்ற பொருளாகவும், புகழ்பெற்ற நூல் போலவும் திகழ்கிறான். புகழ் அனைத்திற்கும் தலைவனாகி யாதும் புரிகிறான். ஸோ இப்போ இந்த பாடல் வரிகளை பாருங்கள். இதில் இந்திரன் முதற் திசைப்பாளர் என்னென்னா எட்டு பேர், ஸோ அந்த வரி இருக்குது. இங்கே யானை மட்டுமே பிணியோடு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சிலம்பு மட்டும்தான் புலம்பும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மாவு மட்டுமே வடுபட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கல்லுண்பன, வண்டுகளே கல்லுண்பன, வேறு யாரும் கல் உண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் வைக்கோல் போர் மட்டும்தான் இருக்குது, வேறு போர் கிடையாது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இசைப்பாணரே என்ன பண்ணுவாங்க, கூத்தாடுவாங்க, மற்றது யாரும் கூத்தாட மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தந்தை இல்லவருக்கு தந்தையாகவும், மைந்தர் இல்லவருக்கு மைந்தராகவும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விழிப்பெற்ற பயன் என்னவும், ஸோ விழிப்பெற்ற அதோட பயன் இருக்கணும், ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மெய் அப்படின்னா அது மெய்யாக பொய்யான்னு அறியறதுக்கு அருள் வேணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? மொழிப்பெற்ற பொருள், ஒரு மொழினா அதுக்கு அந்த ஒரு வார்த்தை, ஒரு மொழியில் ஒரு வார்த்தை இருக்குன்னா அதுக்கு ஒரு பொருள் இருக்கணும், ஓகேங்களா? ஏன்னா இதில் வந்து இந்த விளக்கத்தில் கொடுத்துருக்காங்க கடைசியில், ஸோ அதுக்கு தான் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? விழிப்பெற்ற ஒரு பயன் இருக்கணும், மெய்னா மெய்யாக பொய்யான்னு கண்டுபிடிக்கிற ஒரு அருள் இருக்கணும். அதுக்கப்புறம் மொழினா அதுக்கு ஒரு பொருள் இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த ஷார்ட்கட் முடிஞ்சிருச்சு. இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.